ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சீரியல் நடிகை நிவிஷா பற்றி தான் பார்க்க போகிறோம். சமீப காலகட்டமாக உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்கியிருக்காங்க நம்மளுடைய நிவிஷா. என்ன காரணம், யார் செஞ்ச பாவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் சன் டிவியில் தெய்வ மகள், அம்மன், கங்கா போன்ற சீரியலெல்லாம் இவங்க நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் அதுக்கப்புறமா இந்த சீரியலிருந்து இவங்க வெளியே வந்தாங்க. வெளியே வந்தவங்க என்னத்தமா சொன்னாங்க, நான் சீரியலில் நடிக்க வந்ததே கதாநாயகியாக தான், ஆனால் என்ன வில்லி கதாபாத்திரத்துக்கு தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. அதுக்கு காரணம் என்னுடைய உடல் அமைப்பு. ஆனால் இப்போ நான் ஒல்லி ஆகிட்டேன், ஸோ இப்போ வந்துட்டு நான் சீரியலில் ஹீரோயினாக தான் நடிப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவங்க பேசின இந்த வார்த்தைக்காகவே யாருமே வந்துட்டு இவங்களுக்கு வாய்ப்பே கொடுக்கல. ரொம்ப வருஷமாக பொறுத்து வந்து பார்த்தாங்க, யாரும் வாய்ப்பு கொடுக்காதனால சரிங்க எந்த வாய்ப்பாச்சும் கொடுங்க நான் நடிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்துக்கு வந்தாங்க. பட் இருந்தாலும் யாரும் வாய்ப்பு கொடுக்கல. சரி, வாய்ப்பாக கொடுக்க மாட்டீங்க, வாய்ப்பு கொடுக்காத எல்லாரும் என்ன பார்க்குற மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட கவர்ச்சியில் இறங்க ஆரம்பித்தாங்க நிவிஷா. தன்னுடைய பின்பக்கத்தை காமிச்சே கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஃபாலோவர்ஸை தம் பக்கம் இழுத்துட்டாங்க இன்ஸ்டாகிராம் பக்கத்தில். பட் இருந்தாலும் எந்த ஒரு வாய்ப்பும் வரல. இப்போவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்ச்சியான புகைப்படங்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. காரணம், ஒன்று சினிமா வாய்ப்பு, இல்லைனா சீரியல் வாய்ப்பு, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று கொடுத்து தொலைங்கடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்களுடைய நாளுக்கு நாள் இவங்களுடைய கவர்ச்சியும் அதிகமாகிட்டு போயிட்டுருக்கு, வீடியோக்களும் புகைப்படங்களும் அதிகமாகிட்டே போயிட்டுருக்கு. ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இவங்க தான் நடித்தா ஒன்லி ஹீரோயின்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்தெல்லாம் விட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் கிடைச்ச இடத்த போய் உட்காரதுக்கே ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலில்